தேசிய லெவலில் ஸ்டாலினுக்கு ஒரு ஏதோ ஒரு அரசியல் ஆசை இருக்கும். இப்போ வந்து பிஜேபிக்கே வந்து காங்கிரஸை பார்த்து ஒரு பயம் இருக்குது. ஆனால் அவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபியை பற்றி காங்கிரஸை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்ற மாதிரி தான் அவங்க நடந்துக்கிறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து காங்கிரஸை எந்த அளவுக்கு பலவீனப்படுத்தணுமோ அதெல்லாம் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இல்லை இல்லை, கோவாவில் இந்த பாத யாத்திரை போகும்போது கோவாவில் எம்எல்ஏக்களை இழுப்பாங்களா? ஸ்டாலினுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்க. அவங்க இதை பயன்படுறதுக்கான ஒரு ஃபோர்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தெலுங்கானாவில் வந்து சந்திரசேகர ராவ் பண்ணுறாரு, நிதிஷ்குமாரும் பண்ணுறாரு. இவரும் வந்து இப்போ கெஜ்ரிவாலை கூப்பிட்ருக்காரு, கெஜ்ரிவாலோட ஒரு ரேப்போ வச்சுருக்காரு. நாளைக்கு வந்து இப்போ தேர்தலுக்கு அப்புறம் வந்து ஆம் ஆத்மியோட சப்போர்ட்டு ஒரு 10 MP வேணும்னா அட்லீஸ்ட் ஸ்டாலின் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாலினுக்கு வந்து பிஜேபியோட அவர் போனார்னா அவருக்கு ஈவன் கெட் ஓட்ஸ். ஏன்னா இங்கே ஆன்டி பிஜேபி ஓட்ஸும் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. பல சமயங்களில் வந்து திராவிட மாடல் ஆட்சி, இது நான் வந்து திராவிடியன் ஸ்டாக்குன்னு தொடர்ந்து இவர் சொல்லிட்டுருக்கார். அதாவது பிஜேபியோட ஐடியாலஜி, இந்துத்துவ ஐடியாலஜிக்கு மாற்றாக ஒரு ஐடியாலஜியை வந்து திமுக வைக்கிறாங்க. ஸ்டாலினோட நோக்கம் என்னவாக இருக்குன்னா, கலைஞர் பண்ண அரசியலை விட ஒருபடி மேலே போய் அங்கேயே ஒரு பொசிஷன் எடுத்துக்கிறதுக்குல்ல. இப்போ இங்கே முக்கியமாக தேவைப்படுறது என்னன்னா, எதிர்கட்சிகளோட கூட்டணி. மோடிக்கு எதிராக இருக்கிறவங்க யாரு, 2024 பாஜக 3வது ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற கட்சிகளை ஒன்று சேர்க்கணும். அந்த கட்சிகளை ஒன்று சேர்க்கறதுல ஸ்டாலினோட பொறுப்பு என்ன? எல்லா கட்சி தலைவரையும் ஒற்றுமைப்படுத்தி எல்லா கட்சி மாநிலங்களுக்கும் போய் பிரச்சாரம் போன்ற விஷயங்களை அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்க. அது மாதிரிலாம் இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம். ஒற்றுமைப்படுத்தி நீங்கள் இப்போ எல்லாரையும் ஒரே மேடையில் ஏற்றி ஒரு ஒற்றுமையை காமிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்டாலின் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. தேசிய அளவில் பார்க்கும்போது ஸ்டாலினுக்கு ஒரு முக்கியத்துவம் வர்றதை நம்ம பார்க்குறோம். மோடி வந்து தமிழ்நாட்டு வந்திருந்தார், செஸ் ஒலிம்பியா போட்டி தொடக்கி வைக்கிறதுக்கு. அண்மையில் நீங்கள் சொன்ன மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு புதிய ஒரு திட்டத்தை ஆரம்பிப்பதற்காக அவர் வந்து கிளம்பி வந்திருந்தார், டெல்லி சிஎம். ராகுல் காந்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த நடைப்பயணம் பாரத் ஜோடோ யாத்திரைக்கு வந்து சிஎம் அவர்களே போய் யாத்திரையை தொடங்கி வைக்கிறார். தேசிய லெவலில் ஸ்டாலினுக்கு ஒரு ஏதோ ஒரு அரசியல் ஆசை இருக்கும். இல்லை, அதாவது தேசிய அளவில் பார்க்கும்போது இன்றைக்கி காங்கிரஸ் வந்து ஒரு முக்கியமான கட்சி தேசிய அளவில். பிஜேபி என்ன தான் வந்து காங்கிரஸ் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் கூட பிஜேபி பயப்படுற ஒரு கட்சியாக வந்து காங்கிரஸ் தான் இருக்கணும். ஏன்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி அந்த கட்சி இருக்குது. சில மாநிலங்களில் பலவீனமாக இருக்கலாம், சில மாநிலங்களில் பலமாக இருக்கலாம். அதே மாதிரி காஷ்மீர் டு கன்னியாகுமரி தெரிஞ்ச ஒரு தலைவராக ராகுல் காந்தி தான் இருக்கார். சோனியா காந்தி உடம்பு சரியில்லை, அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா ராகுல் காந்தி தான் இருக்கார். அப்போ வந்து பிஜேபிக்கே வந்து காங்கிரஸை பார்த்து ஒரு பயம் இருக்குது. ஆனால் அவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபியை பற்றி காங்கிரஸை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்ற மாதிரி தான் அவங்க நடந்துக்கிறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து காங்கிரஸை எந்த அளவுக்கு பலவீனப்படுத்தணுமோ அதெல்லாம் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இல்லை இல்லை, கோவாவில் இந்த பாத யாத்திரை போகும்போது கோவாவில் 8 MLAக்களை இழுப்பாங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சமீபத்தில் செய்த 2 முயற்சி ஃபெயில் ஆகிடுது. ஒன்று ஜார்க்கண்டில் ஆட்சியை கவுக்க பார்த்தாங்க, முடியல. அங்கே டெல்லியில் கெஜ்ரிவால் ஆட்சியை கவுக்க பார்த்தாங்க, ரெண்டுமே முடியல. ரெண்டுமே எதிர்கட்சிகள் சுதாரிச்சிட்டாங்க. ஸோ பாஜக நினைச்ச விஷயம் அங்கே இதுவரையும் நடக்கலை, நாளைக்கு நடக்குமான்னு தெரியாது, இது இன்றைக்கி வரையும் நடக்கலைன்றதான் பாயிண்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது பாஜகவுக்கு எதிரான ஒரு அணி கட்டமைக்கும் போது காங்கிரஸை பற்றி மற்ற எதிர்கட்சிகள் பார்வை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா காங்கிரஸை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க, காங்கிரஸில் இருக்கிற ராகுல் காந்தி அவங்களோட இப்போ சரத் பவாரோ இல்லை மம்தா பானர்ஜியோ இல்லை வேறு ஒரு நிதிஷ்குமாரோ இவங்களோடலாம் கம்பேர் பண்ணும்போது ராகுல் காந்தி ரொம்ப ஜூனியராக தான் இருக்கார். அதனால் இவர் காங்கிரஸ்ன்ற கட்சி பெரும்பான்மையான இடங்களில் வந்ததுன்னா ராகுல் காந்தி இயல்பாகவே அதுக்கு தலைவராக வருவார். அவங்க என்னென்னா, நம்ம உழைப்பில் வந்து காங்கிரஸ்லேருந்து ஒருத்தர் வந்துட போகிறாருன்னு 2004 மாதிரி ஆகிட போகுதுன்னு அவங்களுக்கு ஒரு கவலை இருக்குது. இதை இனிமேல் அடுத்த லெவலில் நேஷனல் லெவலில் எதாவது வந்தால் நம்ம ரீஜனல் பார்ட்டிஸ் தான் அங்கே வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ரெண்டாவது, நம்மளுடைய செல்வாக்கில் காங்கிரஸ் வரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது வந்து சில கட்சிகள் நினைக்கிது, திரிணாமுல் காங்கிரஸ் நினைக்கிறாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் நினைக்கிறாரு. கேட்டால் காங்கிரஸ் வந்து ஊழல் அது இதுன்னு கெஜ்ரிவால் சொல்லுவார். அது மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி மோடிக்கு எதிரான ஒரு அணியை கட்டமைக்க வேண்டிய அவசியம் இந்தியாவில் இருக்கிறதா எதிர்கட்சிகள் நினைக்கிறாங்க, நிதிஷ்குமார் போன்றவர்கள் நினைக்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் சாத்தியம்ன்றதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் பாஜகவுக்கு நார்த் இந்தியாவில் எந்த விதமான கூட்டணி கட்சியும் தற்சமயத்துக்கு இல்லை. அவங்க வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப பலமாக இருக்கிற மாதிரியான மோடிக்கு வந்து ஒரு நல்ல இமேஜ் இருக்குது. பாஜகவுக்கு அந்தளவுக்கு இமேஜ் இருக்கா? இன்றைக்கி மக்கள் இருக்கிற வேலையில்லா திண்டாட்டமாகட்டும், வேறு பல விலைவாசி ஏற்றமாகட்டும், பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. 10 வருஷம் ஒரு கட்சி ஆண்டுதுன்னா அதுக்கு எதிராக நிச்சயமாக மக்கள்கிட்ட ஒரு எதிரான மனோபாவம் இருக்கும். அப்போ அதை கேஷ் பண்ணுறது வந்து நம்ம தான் கேஷ் பண்ணணும், அது காங்கிரஸுக்கு எந்த நம்ம கொடுக்கக்கூடாது அவங்க நினைக்கிறாங்க. திரிணாமுல் காங்கிரஸோ இல்லை ஆம் ஆத்மியோ அவங்க அதான் சேராது இருக்காங்க. இவங்க சமாஜ்வாடி கூட அப்படி தான் நினைக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஆனால் மகாராஷ்டிராவில் ஒற்றுமையாக இருக்காங்க, சிவசேனா உத்தவ் தாக்கரேலாம் ஒற்றுமையாக இருக்காங்க. இப்படி இருக்கும்பொழுது காங்கிரஸுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் உள்ள பிரச்சனை,
அவங்கள வந்து ஒற்றுமைப்படுத்துறது, தேர்தலுக்கு முன்னாடியோ அல்லது தேர்தலுக்கு பின்னாடியோ நிலைமையை பொறுத்து தேர்தலுக்கு பின்னாடி கொஞ்சம் எல்லோரும் சேர்ந்தால் தான் முடியும் பிஜேபியை அரசாங்கத்திலேருந்து ஒதுக்கி வைக்கிறது அப்படின்ற இதை பண்ணும்பொழுது ஸ்டாலினுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்க. அவர் வந்து இதை பைன் பண்ணுறதுக்கான ஒரு ஃபோர்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தெலுங்கானாவில் வந்து சந்திரசேகர ராவ் பண்ணுறாரு, நிதிஷ்குமாரும் பண்ணுறாரு, இவரும் வந்து இப்போ கெஜ்ரிவாலை கூப்பிட்டுருக்காரு, கெஜ்ரிவாலோட ஒரு ரேப்போ வச்சுருக்காரு. நாளைக்கு வந்து இப்போ தேர்தலுக்கு அப்புறம் வந்து ஆம் ஆத்மியோட சப்போர்ட்டு ஒரு 10 MPs வேணும்னா அட்லீஸ்ட் ஸ்டாலின் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அட்லீஸ்ட்டு ஸ்டாலின் வந்து மம்தாவோடையும் நல்ல காலியெல்லாம் தான் இருக்காரு. ஸோ எல்லா எதிர்கட்சி காங்கிரஸோடையும் காலியில் தான் இருக்கார். இப்போ ராகுல் காந்திக்கு அவர் தான் தேசிய கொடியை எடுத்து கொடுத்து ஆரம்பித்து வச்சார். ஆனால் எல்லாருக்கூடையும் காலியில் இருக்கிறதுனால நாளைக்கு தேர்தலுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் கூட்டணிகள் அமைக்கிறதுல சாத்தியம் இருக்குது மோடிக்கு எதிராக, அப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் ஏதாவது தேவையான எல்லா கட்சிகளும் கூட்ட முடியுமா? ஏன்னா 2004 வந்து உங்களுக்கு சிபிஎம் சிபிஐலாம் வந்து பின்னாடி தானே சப்போர்ட் பண்ணாங்க, அது அரசுக்கு ஆதரவு கொடுத்து அப்புறம் தானே 5 வருஷம் நடந்தது யூபிஐ கவர்மெண்ட்டு, அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு. ஸோ அதனால் வந்து தேர்தல் போது வந்து நிச்சயமாக வந்து ஸ்டாலினுக்கு வந்து ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. அந்த ரோல் வந்து அவர் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகுமா நமக்கு தெரியாது. அந்த ரோலில் வந்து அவர் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரோ அதை பொறுத்து அவருக்கு அடுத்த ரோல் அமையும்னு தான் என்னோட கருத்து. அதான் சார், அப்படி பார்க்கும்போது இப்போது மோடியோட அண்மையில் வந்து கொஞ்சம் இணக்கம் காட்டுறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை மற்ற அதிமுக அல்லது வந்து கூட்டணி கட்சிகள்லாம் வந்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. எதனால் அப்படின்னா, அந்த செஸ் ஒலிம்பியா தொடங்கி அதற்கு முன்பாக வந்து திமுக கூட்டணியில் இருந்தவர்களே காவல்துறை ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அன்பில் பொய்யாமலை மகேஷ் கூட வந்து மனம் மாறிட்டாரோ அப்படிங்கிற வரைக்கும் அவங்க விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய ஐடியாலஜிலேருந்து மாறுறாங்களோ அப்படிங்கிற வரைக்கும் கூட வச்சுருந்தாங்க. ஒரு ஆப்ஷன் இது பிஜேபி தொடர்பாக. ரெண்டாவது வந்து ஆம் ஆத்மி கட்சி இப்போ அண்மையில் வந்து இவர் டெல்லி போயிருந்தபோது ஒரு அந்த கல்வி தொடர்பான விஷயங்களை இவரும் போய் பார்த்துட்டு வந்தார். அதுக்கப்புறம் இவரும் திரும்ப வந்தார். ரெண்டாவது. மூணாவது வந்து காங்கிரஸ் அந்த ஜோடோ யாத்திரை தொடர்பாக வந்து மூணு ஆப்ஷனில் அவர் வச்சிருக்கிறாரோ 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து காங்கிரஸ் இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம ஆம் ஆத்மி நீங்கள் முடிக்கும் போது அந்த தமிழ்நாட்டில் முடிக்கும் போது என்ன வேணால் நடக்கலாம் அரசியலில் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ பிஜேபியும் ஒரு ஆப்ஷனில் வச்சுட்டு அவர் ஒரு கணக்கு போடுறாரோ அரசியல் ரீதியாக தேசிய லெவலில் அப்படின்னு வருது. இல்லை பிஜேபி வச்சுருந்தா அவருக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு கிடைக்காது. ஸ்டாலினுக்கு வந்து பிஜேபியோடு அவர் போனார்னா அவருக்கு ஓன் கெட் ஓட்ஸ். ஏன்னா இங்கே ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நார்த் மாதிரி கிடையாதுங்க. இங்கே வந்து பிஜேபிக்கு எதிரான மனநிலை இங்கே நிறையா இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இல்லை அவன் 20 சீட்டு வரைக்கும் பாஜக இங்கே வந்து அதிமுக கூட்டணியில் கேட்குது அப்படின்னு கேட்கலாம், அவங்க கேட்கலாம். அது மாதிரி ஒரு குறைஞ்சபட்சம் நம்ம திமுகவோட கூட்டணி அமைச்சா, பாஜகவுடைய வியூகம் வந்து திமுகவோட கூட்டணி அமைச்சா நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 10 சீட்டாவது வந்துடலாமே அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சி அவங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணியை களைச்சி விட்டு நம்ம போய் சேர்ந்துடலாமே அப்படின்னு அவங்க நினைப்பாங்கல்ல. அவங்க நினைக்கலாம். பாஜகவோட பாயிண்ட் என்னென்னா திமுகவை வீழ்த்தணுன்றது அவங்களுடைய பாயிண்ட். ஐடியாலஜிக்கலாக எதிராக இருக்காங்க. அதிமுக ஆட்சி இருந்தவரையும் ஐடியாலஜிக்கலாக அவங்க ஆதரவாக இருந்தாங்க, பல விஷயங்கள் அவங்க பண்ணாங்க பிஜேபிங்க. ஆனால் இவங்க வந்து ஐடியாலஜிக்கலாக எதிராக இருக்காங்க. அதாவது பல சமயங்களில் வந்து திராவிட மாடல் ஆட்சி, இது நான் வந்து திராவிடியன் ஸ்டாக்குன்னு தொடர்ந்து இவர் சொல்லிட்டுருக்கார். அதாவது பிஜேபியோட ஐடியாலஜி, இந்துத்துவ ஐடியாலஜிக்கு மாற்றாக ஒரு ஐடியாலஜியை வந்து திமுக வைக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இணையறதுக்கான வாய்ப்பு இல்லை. திமுகலேருந்து நான் ஏன் சொன்னேன்னா அரசியலில் என்ன மாற்றம் வேணால் எப்படி வேணால் வரும்னா, வேணால் 1-2 கட்சிகள் இதுலேருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு அந்த ஆங்கிளில் சொன்னேனே தவிர, அந்த மாதிரி ஏதாவது போகிறதுக்கான பின்னாடி வாய்ப்புகள் இருக்கலாம்னு சொன்னேனே தவிர, மற்றபடி வந்து பாஜகவோட திமுக நெருங்கி வரும்ன்ற மாதிரியான எண்ணம் எனக்கு இந்த 2024 கண்டிப்பாக இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா இது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருக்குது, மோடிக்கு எதிரான மனோபாவம் இருக்குது, ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் இருக்குது. எப்படி வந்து 2019 இவங்க 38 இடங்கள் கைப்பற்றினாங்களோ அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 2024 வரை இந்த கூட்டணியில் வந்து எந்த விதமான மாற்றமும் இருக்காது. கூட்டணி கட்சிகள் விமர்சனங்களை வச்சா கூட அதே மாதிரி பாஜகவோட நெருக்கமாக இருக்கிறமான விஷயங்களும் இருக்காது. ஒருவேளை மத்தியில் இருக்கிற கவர்மெண்ட் வந்து ஃபண்ட்ஸு அது இது வரணுன்றதுக்காக கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு விமர்சனத்தை வேணால் கொஞ்சம் குறைச்சிப்பாங்களே தவிர, அது கூட வந்து ஸ்டாலின் வந்து நேற்று இந்தி விஷயத்திலலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் ரியாக்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால் வந்து அவரும் ஸ்டாலினும் வந்து அந்த ஐடியாலஜி வந்து தெளிவாக இருக்கார். ஏன்னா அவருக்கு புரியறது கிளீனாக தமிழ்நாட்டோட எலக்ட்ரேட் வந்து வாக்காளர்கள் வந்து ஒரு பிஜேபி எதிர்ப்பு மனநிலையில் இருக்காங்க. பிஜேபி வந்து சொல்லலாம் நாங்கள் இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கோம், இந்து ஓட்டை கன்சாலிடேட் பண்ணுவோன்னு சொல்லலாம். பட் தமிழ்நாடு வந்து அந்த அளவுக்கு போயிட்டான்றது 2024 தான் நமக்கு தெரிய வரும். இப்போ நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வரையும் அந்த மாதிரி போகலைன்றது தான் என்னுடைய கருத்து. இன்னும் வந்து ஆன்டி பிஜேபி மனநிலை தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த ஆன்டி பிஜேபி மனநிலையை வந்து ஓட்டாக மாத்திர இது வந்து திமுக அணிட்டு தான் இருக்குது. அதனால் திமுகவும் பாஜகவும் நெருக்கமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 2024 கண்டிப்பாக கிடையாது.
வேணா அதிமுகவும் பாஜகவும் வேணா விலகி தனித்தினா நிற்கலாமே தவிர அவங்களுக்குள்ளே எதுவும் ஒட்டும் வர அவங்க பாஜக அதிமுக பிளவுபட்டிருக்கிற அதிமுகவை பாஜக எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றது 2024 பிப்ரவரியில் தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. சேர்த்து வைப்பாங்களா பிரித்து விட்டுருவாங்களான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க கையில் தான் அந்த சவுக்கு வச்சுருக்காங்க அவங்க. அதனால் அதை என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. ஆனால் திமுக அணியை பொறுத்த மட்டும் பல்வேறு விமர்சனங்களையும் தாண்டி இந்த விஷயம் இந்த அணிகள் தொடர்ந்து போகும். அவங்க பாஜகவோட நெருக்கமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது. திமுகவும் பாஜகவும் நெருங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுன்றது தான் என்னுடைய கருத்து. அரசியலில் என்ன வேணால் நடக்கும் நான் சொல்கிறதுக்கு எனக்கானா சில கூட்டணிகள் அப்படி போகும் இப்படி வரும் சில கட்சிகள் பிரியும் போகும் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இருக்கிறதான் இப்போ எங்கே எவ்வளவோ இருக்குது. தேர்தலில் வந்து ஒரு ரெண்டு சீட் கூட கொடுக்கலன்றதுக்காக பிரிஞ்சு போகிற கட்சியெல்லாம் பார்க்கலையா நீங்கள்? மதிமுக இப்போ ரெண்டு மூணு எலெக்ஷன்ஸில் போட்டியே போடலை திமுக அணியிலேருந்து குறிப்பிட்ட இடங்கள் கிடைக்கல அப்படின்றதுக்காக. அதனால் வந்து அந்த ஆங்கிளில் தான் நான் சொன்னேனே தவிர மற்றபடி இந்த கூட்டணின்றது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பாஜகவோட திமுக வந்து இணைந்து வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக 2024 கிடையாது. கண்டிப்பாக. இன்னொரு விஷயம்னா இப்போது கலைஞரை பொறுத்த வரைக்கும் இந்தளவுக்கு தேசிய அளவில் கவனம் கொடுத்துருந்தாரா? ஏன்னா நீங்கள் அந்த காலத்தில் கலைஞரை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஸ்டாலினுடைய போக்குங்கிறது கொஞ்சம் தேசிய அரசியலில் இப்போ நீங்கள் சொன்னது போல் அரவிந்த் கெஜ்ரிவால், ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி எல்லாத்தோடையும் கொஞ்சம் இணக்கம் கட்டுறாருல. அப்போ கலைஞரை விட இவர் கொஞ்சம் சாமர்த்தியமாக தேசிய அளவில் செயல்படுறார் அப்படின்னு. கலைஞரும் அந்த காலத்தில் தேவகவுட குஜராத் ஆட்சி அப்புறம் இப்போ சோனியா காந்தியோட யூபிஏ ஆட்சி எல்லாத்தையும் அவர் கவனம் செலுத்தினார். 2009 எல்லா இதுலேயும் அவரும் தேசிய அரசியலில் அவரும் வந்து அவர் அந்த பொசிஷனுக்கு அங்கே போய் பாலிடிக்ஸ் பண்ணலையே தவிர அந்த அங்கே கூட்டணியை கட்டமைக்கிறதுலையோ இல்லை அந்த காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுக்கறதுலையோ மற்ற கட்சிகளை ஒருங்கிணைக்கிறதுலையோ இவரும் வந்து செயல்பட்டார் இல்லையா? மத்தியில் இருக்கிற பாலிடிக்ஸில் விபி சிங்கோட சேர்ந்தும் செயல்பட்டுருக்கார் யார் கலைஞர். அதேமாதிரி காங்கிரஸோட சேர்ந்தும் செயல்பட்டுருக்கார். தேசிய முன்னணி அரசாங்கம்லாம் அங்கே வந்தபோதெல்லாம் கலைஞரோட சப்போர்ட்டில் தான் வந்தாங்க ஆக்சுவலாக வந்து. அதனால் வந்து காங்கிரஸோடையும் இணைந்து ஒரு தேசிய அரசியல் பண்ணியிருக்கார் கலைஞர். விபி சிங் போன்றவரோடு இணைந்தும் ஒரு தேசிய அரசியல் பண்ணியிருக்கார் கலைஞர். அதனால் இப்போ வந்து இவரோட ஸ்டாலினோட நோக்கம் என்னவாக இருக்குன்னா கலைஞர் பண்ண அரசியலை விட ஒருபடி மேலே போய் அங்கேயே ஒரு பொசிஷன் எடுத்துக்கிறது இருக்குல்ல அந்த கட்டத்தை நோக்கி ஸ்டாலின் போவாரான்றது 2024 எதிர்கட்சிகள் பெற வெற்றியை பொறுத்திருக்காது. அவங்க எந்த மாதிரியான வெற்றியை பெறுகிறார்கள் என்பதோ அதை பொறுத்து தான் ஸ்டாலினோட அடுத்த மத்திய அரசில் அவருடைய பொசிஷன் என்னவாக இருக்குன்றதை அதை நம்ம கணிக்க முடியும். கண்டிப்பாக. இப்போ பாஜகவோட கூட்டணி இல்லை கண்டிப்பாக அது இல்லைன்னு நான். காங்கிரஸோட திமுக தொடர்ந்து இதே மாதிரி பயணப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. 2024 வரையும் இருக்குது. ஆனால் பாஜக தரப்பில் என்ன நினைக்கிறாங்க எப்படியாவது காங்கிரஸை வந்து திமுக கூட்டணியிலேருந்து விலக்கி விட்டுறணும் அதையாவது நம்ம பண்ணணும் நம்ம கூட கூட்டணி சார் அடியும் பரவாயில்ல காங்கிரஸை விலைக்கு விட்டுறணும் அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ஸ்டாலின் வந்து காங்கிரஸை வச்சுக்கணும் தான். ஏன்னா ஸ்டாலினை பொறுத்த மட்டும் அவர் என்ன நினைக்கிறாரு அவர் ராகுல் காந்தியே பிரைம் மினிஸ்டராக ப்ரப்போஸ் பண்ணார். அதனால் அவரை பொறுத்த மட்டும் காங்கிரஸை வச்சுக்கணும். காங்கிரஸ் இருந்தால் தான் அந்த அணிக்கு வந்து ஒரு மதச்சார்பற்ற அணின்ற ஒரு ஃபுல் ரெக்கக்னிஷன் அங்கீகாரம் கிடைக்கும். ஆக்சுவலாக திமுக காங்கிரஸ் ரெண்டும் ஒன்றா இருக்கிறதுன்றது ஒரு உண்மையான பலம் அந்த கூட்டணிக்கு வரத்துக்கான பலம் அது ஆக்சுவலாக. அதனால் காங்கிரஸ் போனால் வந்து நமக்கு ஒரு அந்த மதச்சார்பற்ற அணின்றதுல வந்து ஒரு ஓட்ட விழுன்றது ஸ்டாலினுக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து ஸ்டாலின் வந்து காங்கிரஸை விடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ரெண்டாவது அவர் வந்து பாஜகவோட காங்கிரஸோடு இருக்கிறது அவருக்கு தமிழ்நாட்டில் அட்வான்டேஜாக இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் காங்கிரஸோடு இங்கே இருக்கிறது அட்வான்டேஜான ஒரு விஷயம் தான் அவர் ஸ்டாலின் நினைக்கிறார். அதனால் நிச்சயமாக அவர் எந்த எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியும் வந்து போகிறதுக்கான கூட்டணியை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து சீட்டு கிட்டு போன்ற விஷயங்கள் வரும் வந்து அது எப்போவுமே எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இந்த கூட்டணி அப்படியே தான் தொடரும்னு நினைக்கிறேன். அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் இருக்காது. பாஜகவோட இவங்க நெருங்கவும் மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அதான் இப்போ 2024 காங்கிரஸோட தொடர்ந்து பயணப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இப்போது வந்து சந்திரசேகர் ராவ் சொல்லியிருக்காரு நான் ஒரு தேசிய கட்சியை தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ யார் பக்கம் என்னன்னு சொல்ல அவரே நான் வந்து பிரைம் மினிஸ்டர் கேபினேட் ஆனாலும் அவர் சந்தோஷப்படுற அளவுக்கு அவர் ரெடியாக இருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது காங்கிரஸை தாண்டி மற்ற அணிகளை வந்து ஸ்டாலின் யோசிப்பதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? அது மாதிரி இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸோட இருக்கிறது பெட்டர்னு அவர் நினைக்கலாம். ஆனால் நம்மளுக்கு சீட்டு எல்லாம் நம்ம போட்டிட்டு எல்லா இடத்துலையும் நம்ம வெற்றி பெறணும்னு அவர் நினைப்பார்ல கட்சி ரீதியாக அடுத்த லெவலில் நம்ம தேசிய அளவில் அப்படி இல்லை. காங்கிரஸ் தான் வந்து மத்தியில் வந்து தலைமை பொறுப்பு வரணும் காங்கிரஸ்லேருந்து தான் பிரைம் மினிஸ்டர் வரணும்னு நீங்கள் நினைக்கூடாது. இப்போ சந்திரசேகர ராவ் கட்சியை ஆரம்பிக்கிறார் இல்லை வேற ஒருத்தர் கட்சியை ஆரம்பிக்கிறார். நேஷனல் லெவலில் மோடிக்கு மாற்றாக ஒரு எதிர்கட்சிகளோட கூட்டணியை கட்டமைக்க வேண்டிய நிலைமை வரும்போது அதில் ஸ்டாலினோட பங்கு ஒன்று இருக்கும். அதில் வந்து காங்கிரஸ் தான் வந்து அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க தான் பிரதமராக இருப்பாங்கன்றதை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி சந்திரசேகர் கவர்மெண்ட்டை காங்கிரஸ் ஆதரித்த வரலாறுலாம் இருக்குது. சந்திரசேகர் பிரைம் மினிஸ்டர் காங்கிரஸ் ஆதரித்தாங்கல்ல 6 மாத காலமோ 8 மாத காலமோ அது ஓடி நிறுத்த நம்ம பார்த்தோம் நம்ம. அதனால் வந்து காங்கிரஸே வெளியிலேருந்து ஒரு கவர்மெண்ட் ஆதரிச்சிருக்காங்க ஒரு பிரதமர் ஆதரிச்சிருக்காங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு காங்கிரஸுக்கு பிடிக்காதவங்க இருந்தால் கூட மோடியை வெளியில் நிறுத்தணுன்றதுக்காக இந்த கட்சிகள் அது ஆம் ஆத்மியோ இல்லை டிஆர்எஸோ இல்லை திரிணாமுலோ
எல்லோரும் சேர்ந்து யாராவது ஒருத்தர் காம்ப்ரமைஸ் கேண்டிடேட்டாக ஒருத்தர் போடும்போது காங்கிரஸும் வெளியிலேருந்து அதற்கு மோடி எப்போ தற்சமயத்துக்கு மோடியை வெளியில் நிறுத்தினா போகிறோம் பிஜேபியை வெளியில் நிறுத்தினா போகிறோன்ற ஒரு எண்ணம் வரும்போது இந்த மாதிரியான ஒரு ஒற்றுமை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காங்கிரஸுக்கு பிடிக்காதவங்க கூட ஒரு பிஎம்ஆ வரலாம், காங்கிரஸ் சப்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் வரலாம். ஏன்னா முதல்ல வந்து எதிரியை ஒழிக்கணும், அப்புறம் நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கலான்னு கட்சிகள் தீர்மானித்தா அந்த இடத்துல தான் வந்து ஸ்டாலினோட ரோல் முக்கியமாக வரும். அது வந்து இவங்க பெற வெற்றியை பொறுத்து இருக்குது. எதிர்கட்சிகள் என்ன மாதிரியான வெற்றிகளை பெறுறாங்க அதை பொறுத்து தான் ஸ்டாலினோட அடுத்த ஏற்றம். அவர் மத்திய அரசு ஃபார்ம் பண்ணுறதுல எதிர்கட்சிகள் அதிகமான இடங்களை பெற்றாங்க, இல்லை ஒரு பார்டர் ரேஞ்சில் வந்திருக்காங்க, இன்னும் சில பேர் சேர்க்க வேண்டியிருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது என்ன மாதிரியான ரோல் ஸ்டாலின் பிளே பண்ணுறாருன்றதெல்லாம் அந்த சமயத்தில் தேர்தலுக்கு அப்புறம் தான் நம்ம பேச முடியும். இல்லை இப்போ பிஜேபி வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோடி தான் அடுத்த வந்து பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற வரைக்கும் யோசிச்சிட்டாங்க. நீங்களும் ஆரம்பத்தில் சொன்னீங்க அவர் ஒரு ஸ்ட்ராங்கான லீடராக இருக்கார் அப்படின்னு சொல்லி, அந்த ஸ்ட்ராங்கான லீடரை கொஞ்சம் வந்து ஆஸ்வாசப்படுத்துறதுக்கு அல்லது வந்து ஒரு அடுத்த நிலைக்கு போகாமல் தடுப்பதற்கான ஒரு கருவியாக வந்து ஸ்டாலின் இருப்பாரா? இல்லை அதாவது ஸ்டாலினை பொறுத்த மட்டும் அவர் தனியாக வந்து தமிழ்நாட்டில் அவராக போட்டி போட்டு அவர் வந்து பிஜேபிக்கு எதிராக ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பிஜேபியை வராத பார்த்துக்கலாமே தவிர நேஷனல் லெவலில் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நேஷனல் லெவலில் எங்கெங்கே ரீஜனல் பார்ட்டிஸ் பலமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஸ்டாலின் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், அங்கே போய் பேசணும், அங்கே ஒரு கூட்டணி அந்த ஒரு கருவியாக அது ஒரு ஃபேக்டராக அவர் அமைவாரான்னு நான் கேட்குறேன். ஏன்னா இப்போ எல்லாத்தையும் மீட் பண்ணுறாருல, இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால், சோனியா காந்தி, ராகுல் காந்தி, அப்புறம் மம்தா பானர்ஜி, நிதிஷ்குமார் எல்லாத்தையும் பார்க்குறாருல. அது மாதிரி அந்த பாஜக கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கு இல்லாமல் ஒரு வலு இல்லாமல் சேர்ப்பதற்கு ஒரு ஸ்டாலின் ஒரு முக்கிய காரணமாக அமைவாரான். இல்லை பாஜகவிலேயே இப்போ கூட்டணி கட்சிகள்லாம் இல்லவே இல்லையே, பாஜக தனியாக தானே இருக்குது. பெரும்பாலும் பிஜு ஜனநாதனும் அவங்க கூட கூட்டணி இல்லை, ஜெகன்மோகன் ராவும் கூட்டணி இல்லை, இருந்த அகாலிதளும் போயிட்டாங்க. அவங்களுக்கு பாஜகவுக்கு எங்கே நேஷனல் லெவலில் எங்கே கூட்டணி இருக்குது இப்போது? எந்த யாருக்குடையுமே எங்கேயும் கூட்டணி இருக்கிற மாதிரி தெரியல. வேணா உத்தரப்பிரதேசில் அப்னாந்தல் மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் வேணால் இருக்கலாமே தவிர கூட்டணி எதுவுமே இல்லையே. இப்போ இங்கே முக்கியமாக தேவைப்படுறது என்னன்னா எதிர்கட்சிகளோட கூட்டணி. மோடிக்கு எதிராக இருக்கிறவங்க யார், 2024 பாஜக மூணாவது தடவை ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற கட்சிகளை ஒன்று சேர்க்கணும். அந்த கட்சிகளை ஒன்று சேர்க்கறதுல ஸ்டாலினோட பொறுப்பு என்ன, அவர் எப்படி டீல் பண்ண போகிறாருன்றது 2024 நமக்கு தெரியும். வெற்றி பெற்ற பிறகு என்ன மாதிரியான இடங்கள் பெற்றிருக்காங்க, அந்த இடங்கள் பெற்றதில் வந்து பிஜேபியை வந்து வெளியில் நிற்க வைக்க முடியுமா, அப்படி நிற்க வைக்கிறது தான் யார் யாரோட ஆதரவு தேவை, அதை பெறுறதில் ஸ்டாலினோட ரோல் என்ன, அப்படி பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது யார் வந்து எல்லோருக்கும் ஏற்ற ஒரு தலைவராக இருப்பாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் மத்தியில் ஒரு பேச்சு வரும்பொழுது இவங்களால் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டை ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது. காங்கிரஸ் சில ஏரியாக்களில் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட திருவண்ணாமலை இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குது, எல்லா இடத்துலையும் ஸ்ட்ராங்காக இருந்து மொத்தமாக தான் எதிர்கட்சிகள் வரும். ஆனால் மோடிக்கு அப்படி இல்லை, அவர் பிஜேபின்னு ஒரே ஒற்றை குடையின் கீழ் அவர் இருக்கார். அவர் பிஜேபி ஜெயிச்சா அவர் தான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. ஸோ இவங்க எதிர்கட்சிகள் நிலைமை அப்படி இல்லை. அதனால் எதிர்கட்சிகள் நிலைமை அப்படி இல்லாதனால பல இடங்களில் வெற்றி பெற இது மாநில கட்சிகள் ஒன்று சேர்ந்து வரும்போது அவங்க வந்து ஒரு மேஜிக் ஃபிகரான 272 தொட்டுட்டாங்க வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல யாரை வந்து ஒரு லீடராக போட்டால் எல்லோரும் ஒப்புக்கொள்வார்கள் அப்படின்ற போது ஸ்டாலின் வந்து கெஜ்ரிவாலோடையும் நல்லா இருக்கார், திருவண்ணாமலோடையும் நல்லா இருக்கார் அப்படின்ற போது அவருக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ஒரு இது இருக்குது, ஒரு ஸ்கோப் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகுன்றது இவங்க எதிர்கட்சிகள் ஜெயிக்கிறத பொறுத்திருக்கு, இடங்களை ஜெயிக்கிறத பொறுத்திருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திமுக ஜெயிக்கலாம், அது மாதிரி திருவண்ணாமலை ஜெயிக்கணும். இப்போ காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல காங்கிரஸ் தோற்று என்ன பண்ண முடியும், அது அப்புறம் காங்கிரஸ் குறைஞ்சபட்சம் காங்கிரஸ் 100 இடங்களில் வெற்றி பெற்றதுன்னா அப்போ எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து 150-200 இடங்களில் வின் பண்ணுவாங்கன்னா அப்போ ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தேர்தலும் போது தான் ஸ்டாலினோட ரோல் இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அவர் எப்படி முதல்ல தேர்தலுக்கு முன்னாடி கட்சிகளை ஒருங்கிணைக்கிறார், மேக்ஸிமம் தேர்தலுக்கு அப்புறம் தேவைப்படும் போது எப்படி மற்ற கட்சிகளை ஒருங்கிணைச்சு அந்த பொசிஷனில் தன்னை எப்படி மேலே கொண்டு போகிறார் அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கும். இப்போ காங்கிரஸ் உடைய தலைவர் நம்ம ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரை அப்படின்னு ஒன்று நடத்துகிறாரு, அது மாதிரி ஸ்டாலின் எதுவும் நடத்தணும்னு நினைக்கிறோமா, நான் தேவைப்படுமா? ஏன்னா ஸ்டாலின் ஏற்கனவே 2021 எலெக்ஷன் போதுலாம் நமக்கு தேசிய அளவில் பஞ்சாயத்து மக்கள் பஞ்சாயத்துல ஒரு எல்லாருக்கும் போயிட்டு தானே வந்து, அது மாதிரி நம்ம தேசிய அளவில் அது மாதிரி ஸ்டாலின் வந்து தேசிய அளவில் வந்து எல்லா கட்சி தலைவரையும் ஒற்றுமைப்படுத்தி எல்லா கட்சி மாநிலங்களுக்கும் போய் பிரச்சாரம் போன்ற விஷயங்களை அரேஞ்ச் பண்ணிருந்தீங்க. அது மாதிரிலாம் இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம், ஒரு ஒற்றுமைப்படுத்தி நீங்கள் இப்போ எல்லாரையும் ஒரே மேடையில் ஏற்றி ஒரு ஒற்றுமையை காமிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்டாலின் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது எவ்வளோ தூரம் இருக்குன்றதுலாம் 2024 நெருங்கும்போது தான் நமக்கு தெரிய வரும். அதுக்கான ஸ்கோப் இருக்குது. மோடியை நீங்கள் 2024 வரவே கூடாதுன்னு நினச்சிங்கன்னா எதிர்கட்சிகள் பலவிதமான காங்கிரஸ் பல தியாகங்களை பண்ணணும், எதிர்கட்சிகளும் பல விட்டுக் கொடுத்தல்கள்லாம் பலது பண்ண வேண்டியிருக்கு, அதே மாதிரி ஸ்டாலினும் பல விதமான ஆக்டிவிட்டீஸில் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு அவர் அதெல்லாம் பண்ண போகிறாருன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் அவருக்கான வாய்ப்புகள் வந்து திறந்தா இருக்கு, பிரகாசமாக இருக்குது. அவர் எடுக்கிற முன்முயற்சிகள் முன்னெடுப்புகள் எப்படி இருக்குன்றது பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். அவருக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு.
கண்டிப்பாக நம்ம பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ்.